வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு கைபேசி உலகம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சகுந்தலை துஷ்யந்தனின் காதல் கதை. டைம் வேஸ்ட் பண்ணாம கதைக்குள்ள போயிடலாம். ஆனா கதையும் கதை சொல்ற விதமும் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ரொம்ப காலத்துக்கு முன்னாடி விஸ்வாமித்ரர் அப்படிங்கிற ஒரு மன்னன் இருக்காரு. அவர் ரிஷிகளுக்கும் முனிவர்களுக்கும் இருக்க சக்தியை பார்த்து அவங்க முன்னாடி அரசனுடைய பலம்லாம் ஒன்றுமே இல்லை அப்படிங்கிறத உணர்றாரு. அரசனாக பிறந்தாலும் தானும் முனிவனாகணும் அப்படின்னு முடிவு செஞ்சு காட்டுக்குள்ளே போய் தவம் செய்ய துவங்குறாரு. அவருடைய தவம் ரொம்ப கடுமையான ஒரு தவமாக இருந்துச்சு. அந்த தவத்தோட அக்னி பிழம்பு தேவ லோகத்தில் இருக்க இந்திரனுக்கு அச்சத்தை உண்டாக்குச்சு. இந்த தவத்தோட பயன் அவர் அடைஞ்சார்னா எங்கே தன்னுடைய பதவிக்கே ஆபத்து வந்துடுமோங்கிற பயம் இந்திரனுக்கு வருது. இதனால் தங்கிட்ட இருக்க அப்சர கன்னிகைகளில் ரொம்ப ரொம்ப அழகான மேனகையை விஸ்வாமித்திரரோட தவத்தை கலைக்கிறதுக்காக அவருக்கு மாய வலைய வீச பூமிக்கு அனுப்புகிறாரு இந்திரர். கடுமையான தவம் புரிஞ்சிட்டு இருந்த விஸ்வாமித்ரர் முன்னாடி போயிட்டு தேவ லோகத்து அழகியான மேனகை ஒரு நடனம் ஆடுறா. அவளுடைய நடனத்தோட அழகலையும் அவளுடைய அழகலையும் தன்னை மறக்கிறாரு விஸ்வாமித்ரர். அவள் மீது காதல் கொள்றாரு, அவளை திருமணமும் செஞ்சுக்கிறாரு. இது மூலமா அவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு அழகான பெண் குழந்தை பிறக்குது. குழந்தை பிறந்து அந்த குழந்தைய பார்க்கும்போது தான் அவருடைய தவம் கலைஞ்சது அப்படிங்கிறதையே அப்படி உணர்றாரு. தன்னுடைய தவத்தை கலைச்ச மேனகை மீது கடும் கோபம் கொள்றாரு விஸ்வாமித்ரர். அந்த இடத்துலயே குழந்தையையும் மேனகையும் விட்டுட்டு ஆயிரம் ஆண்டுகளுக்கு கடும் தவம் செய்யறதுக்காக அவர் இமயமலைக்கு போயிடுறாரு. பிறந்த அந்த குழந்தையை வச்சுக்கிட்டு இருக்க மேனகைக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல. தன் பூமிக்கு வந்த நோக்கமும் முடிஞ்சிடுச்சு. இதுக்கு மேலே அவள் பூமியில் இருக்க முடியாது. அதனால் அங்கேயே ஒரு நதிக்கரையில் அந்த குழந்தைய தனியாக போட்டுட்டு அவள் தேவலோகத்துக்கே திரும்பி போயிடுறான். நதிக்கரையில் தனியாக இருந்த குழந்தைய அங்கிருந்த பறவைகள் தான் பாதுகாப்பாக பார்த்துக்குச்சு. ஒரு நாள் கண்வ முனிவர் அந்த வழியாக போயிட்டுருக்காரு. அப்போ ஒரு குழந்தையோட அழுகுற சத்தம் கேட்குது. குழந்தை அழகிற திசையை நோக்கி அப்புறம் போய் பார்க்குறாரு. அங்கே ஒரு பச்சளம் குழந்தைய சுற்றி பறவைகள் சூழ்ந்திருக்கிற விசித்திரத்தை பார்க்குறாரு. இதை பார்த்ததும் அவருக்கு எதுவுமே புரியல. அந்த குழந்தையை எடுத்து பார்க்குறாரு. அது ஒரு அழகான பெண் குழந்தை. அந்த குழந்தைய அங்கேயே போட்டுட்டு வர அவருக்கு மனசு கேட்கல. அதனால் அந்த குழந்தைய எடுத்துக்கிட்டு தன்னுடைய ஆசிரமத்துக்கே வந்துடுறாரு. அந்த குழந்தைய சுற்றியும் பறவைகள், அதாவது சாகுந்தலைகள் சுற்றி இருந்ததுனால அந்த குழந்தைக்கு அவர் சகுந்தலை அப்படிங்கிற பேர் வைக்கிறாரு. காலம் முரண்டோடுது. கண்வ முனிவரோட ஆசிரமத்தில் ஒரு அழகான இளம் பெண்ணாக வளர்கிறாள் சகுந்தலை. இந்த சகுந்தலை துஷ்யந்த மன்னனை எப்படி பார்க்குறா, இவங்க ரெண்டு பேருக்குள்ள எப்படி காதல் மலருது, தன்னுடைய சின்ன கவன சிதறல்னால அவளுடைய வாழ்க்கையே எப்படி தலைகீழாக மாறி போகுது, இதையெல்லாம் தான் இந்த கதையில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோவை முழுமையாக பாருங்கள். இது சகுந்தலை துஷ்யந்தனின் காதல் கதை. அஸ்தினாபுரத்தை துஷ்யந்தன் அப்படிங்கிற ஒரு மன்னன் ஆட்சி செஞ்சுட்டு வரான். அவன் போர் முடிஞ்சு திரும்பி வரும்போது தன்னுடைய வீரர்களோட உணவுக்காக காட்டில் புகுந்து கண்ணில் பட்ட எல்லா விலங்குகளையும் வேட்டையாடுறான். அப்போ ஒரு பெரிய ஆண்மான் அவன் கண்ணில் படுது. அதன் மீது அம்பை ஏறான். அம்பை இலக்கை அடைஞ்சாலும் காயத்தோட மான் தப்பி காட்டுக்குள்ளே ஓடிடுது. அந்த மானை துரத்திக்கிட்டே அவன் காட்டுக்குள்ளே போகிறான். தப்பை ஓடிய அந்த மான் கண்வ முனிவரோட ஆசிரமத்துக்குள்ளே நுழையுது. அங்கே தன் தோழையோட பூக்களை பறிச்சுக்கிட்டு இருந்த சகுந்தலையோட கைகளில் போய் அந்த மான் தஞ்சம் புகுது. தான் வளர்த்த மானுக்கு ஏற்பட்ட காயத்தை பார்த்து சகுந்தலை மனம் வருந்துறா. அந்த மானை ரொம்ப இரக்கத்தோட கவனிச்சு சிகிச்சை செய்கிறான். இதையெல்லாம் பார்த்துட்டு இருந்த துஷ்யந்தன் மன்னனுக்கு, யார் அந்த பெண், இவ்வளவு கருணையோடையும் இரக்கத்தோடையும் இருக்காளே அப்படின்னு அவளையும் உத்து பார்த்துட்டு இருந்தான். ஆசிரமத்துக்குள்ள தன்னை யாரோ வந்து உத்து பார்க்கறத உணர்றா சகுந்தலை. யார் அங்கே அப்படின்னு கேட்குறா. உடனே துஷ்யந்த மன்னர் மறைஞ்சிருந்த இடத்துல இருந்து வெளியே வராரு. யார் நீங்க, எதுக்காக இங்கே நிற்கிறீங்க அப்படின்னு சகுந்தலை கேட்குறா. இந்த நாட்டோட அரசனையே உனக்கு அடையாளம் தெரியலையா, நான் தான் துஷ்யந்த மன்னன், இந்த நாட்டின் அரசன் அப்படின்னு தன்னை அறிமுகப்படுத்திக்கிறான். இந்த மானை வேட்டையாடினது நான் தான், மானுக்கு இப்போ பரவாயில்லையா அப்படின்னு கேட்குறாரு. உடனே இவன் வேட்டையும் ஆடிட்டு நலமும் விசாரிக்கிறீங்களா அப்படின்னு திருப்பி கேட்குறான். அதுக்கு துஷ்யந்தன் சொன்னா, வேட்டையாடும் போது இப்படிப்பட்ட அழகான பெண்ணோட மான் இதுன்னு தெரிஞ்சிருந்தா கண்டிப்பாக நான் வேட்டையாடிருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. ரெண்டு பேருக்குள்ள காதல் மலருது. சகுந்தலை மீது கொண்ட காதல் காரணமாக அந்த ஆசிரமத்திலேயே சில காலம் துஷ்யந்த மன்னன் தங்குறாரு. பின் சகுந்தலையிடம், உன்னை நான் கந்தர்வன் திருமணம் செஞ்சுக்கிட்டுமா அப்படின்னு கேட்குறாரு. கந்தர்வ திருமணம் அப்படின்னா மனிதர்கள் சாட்சி எதுவும் இல்லாமல் கடவுளையோ இயற்கையோ சாட்சியாக வச்சு ரெண்டு பேரும் திருமணம் செஞ்சுக்கிறது தான் கந்தர்வ திருமணம் அப்படின்னு சொல்லுவாங்க. முதல்ல சகுந்தலை இதுக்கு மறுத்தாலும் பின் துஷ்யந்தன் மீது கொண்ட காதல் காரணமாக சம்மதிக்கிறான். ரெண்டு பேருக்கும் திருமணம் நடந்து முடியுது. தங்களுடைய இல்லற வாழ்க்கையையும் அந்த காட்டிலேயே துவங்குறாங்க சகுந்தலையும் துஷ்யந்தனும். சில நாட்கள் கழித்து காட்டின் எல்லையில் அரசருக்காக படை வீரர்கள் காத்திருக்காங்க.
தன் தேசத்துக்கு சென்று சூழ்நிலையை சரி செஞ்சுட்டு வந்து உன்னை கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சகுந்தலை கிட்ட உறுதியளிக்கிறான். தன்னுடைய நினைவாகவும் தங்கள் திருமணத்தை உறுதி செய்யும் விதமாகவும் தனது அரச முத்திரை பதிந்த ஒரு மோதிரத்தை சகுந்தலையோட விரல்ல அணிவிக்கிறான். உனக்காக நான் மீண்டும் வருவேன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை மட்டும் சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போறான் துஷ்யந்தன். அந்த ஒற்றை வார்த்தையில கிடைத்த நம்பிக்கையோட துஷ்யந்தனை மனசுல வச்சுக்கிட்டு நாட்களை கழிக்கிறா சகுந்தலை. அவனுடைய அந்த நம்பிக்கை வார்த்தைகள் நிறைவேறிச்சா அவன் திரும்பி காட்டுக்கு வந்து சகுந்தலையை கூட்டிக்கிட்டு தன்னுடைய அரசவைக்கு போனானா? இதையெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா இந்த கதையை முழுமையா கேளுங்க. துஷ்யந்தனை மனசுல வச்சுக்கிட்டு அவனுடைய எண்ணங்கள் மனதில் ஓட அவன் கொடுத்த முத்திர மோதிரத்தை பார்த்தபடியே அந்த ஆசிரமத்துல உட்கார்ந்துகிட்டு இருக்கா சகுந்தலை. அந்த நேரம் பார்த்து இயல்பிலேயே ரொம்ப ரொம்ப கோபக்காரரான துர்வாச முனிவர் அந்த ஆசிரமத்துக்கு வராரு. ஆசிரமத்துல அவருடைய கண்கள்ல முதல்ல பட்ட சகுந்தலையை பார்த்து அவர் பேசுறாரு. அவளுடைய கண்கள் திறந்திருந்தாலும் காட்சி எதுவுமே தெரியாத கன உலகத்துல இருக்கா சகுந்தலை. தன் முன் நிற்கிறது துர்வாச முனிவர்னோ அவர் தன்னிடம்தான் பேசி கொண்டிருக்கிறார் அப்படிங்கறதும் கூட அவளுடைய கவனத்திலேயே இல்ல. தனக்கு மிகப்பெரிய அவமானம் நடந்து விட்டதா துர்வாச முனிவர் நினைக்கிறாரு. நீ யாரோட நினைவுல உட்கார்ந்துகிட்டு இருக்கியோ அவரு உன் நினைவே இல்லாம முழுவதுமா உன்னை மறந்துடுவாரு அப்படின்னு அவளுக்கு சாபத்தை கொடுக்கறாரு. திடீர்னு சுய நினைவுக்கு திரும்புறா சகுந்தலை. முனிவரே என்ன சொல்றீங்க, அப்படி நடக்க கூடாது, நீங்க ஏன் அப்படி செஞ்சீங்க அப்படின்னு அவ கதறா. ஆசிரமத்தில இருந்தவங்க துர்வாச முனிவரிடம் துஷ்யந்தனுக்கும் சகுந்தலைக்கும் நடந்த திருமணத்தை பத்தி எடுத்து சொல்லி அவள் தன் கணவன் தன்னை அழைத்து செல்ல வருவான் அப்படின்னு எதிர்பார்த்து காத்திருக்கா. அந்த நிலைமையில தான் அவன் நீங்க பேசினதை மறந்துட்டா அவளை தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்க அப்படின்னு மன்னிக்க வேண்டாங்க. துர்வாசருக்கு தேவையான பணிவடைகள் எல்லாம் செஞ்சு அவரை நல்லபடியா பாத்துக்கிறாங்க. அவர்களுடைய உபசரிப்புல சற்றே மனம் குளிர்ந்த துர்வாசர், சரி நான் கொடுத்த சாபத்தை நானே கொஞ்சம் சரி செய்யறேன். இப்ப துஷ்யந்தன் உன்னை முற்றிலுமா மறந்துட்டான், ஆனா உன்னை நினைவுபடுத்தக்கூடிய ஒரு பொருளை அவன் பார்த்தானா மீண்டும் உன் நினைவு அவனுக்கு வரும் அப்படின்னு சொல்றாரு. சகுந்தலை காத்திருந்து காத்திருந்து பாக்குறான், ஆனா துஷ்யந்தன் வரவே இல்லை. சகுந்தலைக்கு ஒரு அழகான ஆண் குழந்தையும் பிறக்குது. இந்த குழந்தைக்கு பரதன் அப்படின்னு பெயர் சூட்டி வளர்க்க துவங்குறான். பரதரின் குழந்தை பருவம் தன் தாயோட காட்டிலேயே கழியுது. ஒரு நாள் கண்வ முனிவர் சகுந்தலையை அழைத்து நீ நேரே சென்று துஷ்யந்தனை பார்த்து நீ அவரது மனைவி அப்படிங்கறத அவருக்கு நினைவுபடுத்து. உங்கள் இருவரின் குழந்தையாக பரதன் பிறந்திருக்கிறதையும் அவருக்கு தெரிவி. அரசனின் மகனான பரதன் தன் தந்தையின் அறிமுகம் இல்லாம காட்டுல இப்படி தனியா வளர்றது சரியில்லை அப்படின்னு சொல்றாரு. சகுந்தலையும் தன் மகனை அழைச்சுக்கிட்டு அரண்மனைக்கு கிளம்புறான். சகுந்தலை அந்த முத்திர மோதிரத்தை காட்டினதும் துஷ்யந்தனுக்கு அவளுடைய நினைவுகள்லாம் திரும்ப வந்துருமா? அவங்க ரெண்டு பேரும் ஒன்னு சேர்ந்துருவாங்களா? இதையெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா இந்த கதையை முழுமையா கேளுங்க. அவங்க போற வழியில ஒரு நதி இருந்தது. அந்த நதியை கடந்து போனாதான் அந்த அரண்மனைக்கு போக முடியும். சகுந்தலை படகுல அந்த நதியை கடந்துட்டு இருக்கான். அவன் மனசு ஃபுல்லா சந்தோஷம், துஷ்யந்தனை பார்க்க போற ஆர்வம். மறுபடியும் தன்னிலை மறக்கிறா சகுந்தலை. அந்த படகு நீரில் தன் கையை வைத்து அலாவிக்கொண்டு துஷ்யந்தனோட நினைவுல மூழ்கி இருக்கா. அவ கையில இருந்த அந்த முத்திர மோதிரம் அந்த நதி நீர்லயே நழுவி விழுந்துருச்சு. கையில இருக்க மோதிரம் நழுவியது கூட தெரியாம துஷ்யந்தனோட நினைப்பிலேயே பயணம் செஞ்சு அரண்மனையும் அடைகிறா சகுந்தலை. மன்னனிடம் பேசும் முறையோ அரண்மனை நடைமுறைகளோ எதுவுமே அவளுக்கு தெரியல. துஷ்யந்த மன்னனை பாக்குறான். பார்த்த உடன் ஆவல் மிகுதியில அவனை நோக்கி ஓடி போறான். உடனே துஷ்யந்த மன்னன் அவளை நிப்பாட்டி யாரம்மா நீ அப்படின்னு கேக்குறாரு. நல்லது, என்னையே தெரியலையா, நான் தான் உங்கள் மனைவி சகுந்தலை அப்படின்னு சொல்றான். இதுதான் நம் பிள்ளை அப்படின்னு பக்கத்துல இருந்த பரதனையும் கை காட்டி சொல்றான். இதெல்லாம் பார்த்ததும் துஷ்யந்தனுக்கு பயங்கரமான ஒரு கோபம் வந்தது. துஷ்யந்தனுக்கு தான் எல்லாமே மறந்துருச்சே, இன்னும் மோதிரத்தையும் அவர் பார்க்கல. அதனால அவருக்கு இவ யாருன்னு தெரியல, அந்த குழந்தை யாருன்னு தெரியல. யாரோ ஒரு பெண் வந்து அந்த நாட்டை ஆட்சி செய்யற மன்னன் கிட்ட நான் தான் உங்க மனைவி, இதுதான் உங்கள் பிள்ளை அப்படின்னு சொன்னா அந்த பெண்ணுக்கு என்ன நடக்குமோ அதேதான் சகுந்தலைக்கும் நடந்தது. அந்த இடத்துல அவ அவமானப்படுத்தப்பட்டு அந்த அரண்மனையை விட்டு வெளியேற்றப்படுறான். அந்த நிமிஷம் அவ தன் கையில இருக்க மோதிரத்தை காட்டினா அவருக்கு எல்லாமே ஞாபகம் வந்துடுமே அப்படின்னு தன்னுடைய மோதிரத்தை பாக்குறா. கையில மோதிரம் இல்ல, என்ன பண்றதுன்னே தெரியல. அதுக்கு மேல அங்க அவளால இருக்க முடியல. என் மேல எவ்வளவு அன்பா இருந்தாரு, இப்ப என் நினைவே இல்லாம பேசுறாரே, இது எல்லாமே என்னுடைய தவறு. நான் வந்து அந்த முனிவர்கிட்ட அப்படி நடந்துட்டதுனாலதான் இந்த பாவம் எனக்கு வந்து சேர்ந்தது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அவன் மறுபடியும் ஆசிரமத்துக்கே வந்துடுறான். ஆசிரமத்துக்கு வந்த சகுந்தலையால அங்க இருக்கவே முடியல. எங்க திரும்பி பார்த்தாலும் துஷ்யந்தனோட முகம் தான் ஞாபகம் வருது. இதுக்கு மேலேயும் இங்க இருக்க முடியாது அப்படின்னு அவ கண்வ முனிவர்கிட்ட விடை பெற்றுக்கிட்டு காட்டுக்குள்ள தன்னுடைய குழந்தைய தூக்கிட்டு போயிடுறான். பரதன் வன விலங்குகளோட வாழ ஆரம்பிக்கிறான். வலிமையானவனாக, வீரமும் தீரமும் மிக்கவனாக, அதே சமயம் ஒரு அரசருக்கு உரிய அத்தனை குணங்களோடையும் அவன் வளர ஆரம்பிக்கிறான்.
நாட்கள் மாதங்களாகுது, மாதங்கள் வருடங்களாகுது. இப்படியே பல வருடமா அந்த காட்டிலேயே தாயும் பிள்ளையுமா அவங்க வாழ்ந்துட்டு வராங்க. ஒரு நாள் அந்த நதிக்கரையில மீன் படுத்துட்டு இருந்த ஒரு மீனவருக்கு ஒரு பெரிய மீன் அவருடைய வலையில சிக்குது. அந்த மீனை எடுத்து வெட்டும் போது அந்த மீனோட வயத்துல ஒரு முத்திர மோதிரம் இருக்கிறத அவர் பாக்குறாரு. இது அரசருடைய மோதிரம் மாதிரி இருக்கே அப்படின்னு அந்த மோதிரத்தை எடுத்துக்கிட்டு அவர் அரண்மனைக்கு போறாரு. அரசனிடமே அந்த மோதிரத்தை நேரடியா ஒப்படைக்கிறாரு. அந்த மோதிரத்தை பார்த்த அடுத்த நொடி தன்னுடைய ஞாபகங்கள் எல்லாமே துஷ்யந்தனுக்கு திரும்ப வருது. ஓடின மான், அந்த மானை தான் துரத்துனது. அந்த மான் ஒரு அழகிய மங்கையோட கைகளில் போய் தஞ்சம் புகுந்தது. அந்த மங்கை மீது தான் காதல் வயப்பட்டது, திருமணம் செஞ்சுக்கிட்டது. பின் தன் முத்திர மோதிரத்தை அவ கையில கொடுத்துக்கிட்டு, உன்னை வந்து நான் கண்டிப்பா கூட்டிட்டு போவேன் அப்படின்னு அவர் சொன்ன அந்த வார்த்தை அவருடைய ஞாபகத்துக்கு திரும்ப வருது. கண்வ முனிவரோட ஆசிரமத்துக்கு ஓடோடி வந்து சகுந்தலையை தேடுறான் துஷ்யந்தன். ஆனா அவ அங்க இல்ல, அவ காட்டுக்குள்ள இருக்காங்கிறத கேள்விப்பட்டு காட்டுக்குள்ள நடக்க ஆரம்பிக்கிறான் துஷ்யந்தன். அவன் காட்டுக்குள்ள போயிட்டு இருக்கும் போது அங்க ஒற்றை வீரனா ஒரு இளைஞன் சிங்கத்தோட வாய பிளக்கிறத பாக்குறான். இத பார்த்ததோ அவனுக்கு அதிசயம் தாங்கல. யாரப்பா நீ, இவ்வளவு பெரிய வீரனை நான் பார்த்ததில்லையே அப்படின்னு கேக்குறான். அதுக்கு அவன் சொல்றான், நான் தான் பரதன், இந்த நாட்டை ஆட்சி செய்யற மன்னன் துஷ்யந்தனோட மகன் அப்படின்னு சொல்றான். இதை கேட்ட துஷ்யந்தன் அதிர்ச்சி அடைகிறான். உன் தாயின் பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட கேட்குறான். அவன் சகுந்தலையோட பேர் சொன்னதும் துஷ்யந்தனுக்கு எல்லாமே புரிய ஆரம்பிச்சது. என்னை உன் தாயிடம் கொண்டு செல்வாயா அப்படின்ட்டு பரதன் கிட்ட கேட்டுட்டு சகுந்தலையை நோக்கி போகிறான். சகுந்தலையும் துஷ்யந்தனும் ஒருத்தர் ஒருத்தரை பார்க்குறாங்க. அவங்க ரெண்டு பேருடைய மகிழ்ச்சியை அளக்க வார்த்தையே இல்லைன்னு சொல்லலாம். என்னை மன்னித்து விடு சகுந்தலை, நான் உனக்கு கொடுத்த வாக்கை மீறி விட்டேன். நான் நிச்சயம் திரும்பி வருவேன் என்று சொன்னேன், ஆனால் என்ன நடந்தது என்றே எனக்கு தெரியவில்லை. நான் எப்படி இவற்றையெல்லாம் மறந்தேன் என்று என் நினைவுக்கே இல்லை அப்படின்னு சொல்றான். நீங்கள் எதற்கு மன்னிப்பு கேட்கிறீர்கள்? இது எதுவுமே உங்கள் தவறில்லை. இது எல்லாமே நான் இழைத்த பாவம், நான் இழைத்த தவறு, என் கவனக்குறைவால் தான் நம் இருவரின் வாழ்க்கையும் இப்படி வீணாயிடுச்சு அப்படின்னு சகுந்தலை அழுது புலம்புறான். நடந்த அனைத்து கதைகளையும் அவ துஷ்யந்தன் கிட்ட சொல்றான். இறுதியாக சகுந்தலையும் பரதனையும் தன்னுடைய அரண்மனைக்கு அழைத்து செல்றாரு துஷ்யந்தன். எந்த அரண்மனையில அவ அவமதிக்கப்பட்டாலோ அதே அரண்மனையில அவ மகாராணியா உட்கார்றான். பரதனை தன்னுடைய மகன் அப்படின்னு ஊர் முழுக்க அறிவிச்சிட்டாரு. தனக்கு பிறகு பரதன் தான் இந்த நாட்டை ஆள போற அரசன் அப்படின்னு சொல்லிட்டாரு. இப்படி சகுந்தலை துஷ்யந்தனோட காதல் கதை இனிதான் முடிஞ்சது. துஷ்யந்தனுக்கு பிறகு அந்த நாட்டை ஆளும் பேரரசனாகிறான் பரதன். பரதனோட வம்சாவளிகள் தான் நம்ம பாண்டவர்கள், கௌரவர்கள் எல்லாமே. அதனாலதான் அவங்கள பரத குலத்தினர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.